மாணவர்களே, இன்றைய கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் நாம் ஒரு அணிக்கு சேர்ப்பணி எப்படி பார்க்கலாம் மற்றும் ஒரு சதுர அணிக்கு நேர்மாறு அணி காணக்கூடிய விதத்தையும் படிக்க இருக்கின்றோம். அணி A ஈக்குவல் டு ஏபி சிடி என்க. அணி ஏ இன் சேர்ப்பு அணி அட்ஜாயின்ட் ஏ என அழைக்கப்படும். அதை எளிமையாக அட்ஜ் ஏ என குறிப்போம். இந்த அட்ஜ் ஏ பார்க்கறதுக்கு ஒரு எளிமையான வழி, இந்த முதன்மை மூளைவிட்ட உறுப்புகளை இடமாற்றணும். முதன்மை மூளைவிட்ட உறுப்புகள் ஏயும் டியையும் இடத்த மாத்திரணும். அப்படி மாற்றும் பொழுது இந்த ஏ இருக்க இடத்துல டி போயிடும், டி இருக்க இடத்துல ஏ வந்துடும். அடுத்தபடியா இந்த இரண்டாவது இருக்கக்கூடிய மூளைவிட்டத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு அடையாளத்தை மட்டும் மாற்றணும். பிளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். அப்போ இங்கே ப்ளஸ் பி இருக்கு, அப்போ மைனஸ் பி. இங்கே சி இருக்கு, மைனஸ் சி. ஆகவே ஒரு சதுர அணி 2x2க்கு சேர்ப்பணி பார்க்குறோம். சேர்ப்பணிக்கு இங்கிலீஷில் அட்ஜாயின்ட் ஏன்னு சொல்லுவோம். அட்ஜாயின்ட் ஏ எப்படி பார்க்குறோம்? முதன்மை மூளைவிட்ட உறுப்புகளை மாற்ற வேண்டும், இரண்டாவது மூளைவிட்ட உறுப்புகளை மாற்றக்கூடாது, அடையாளத்தை மட்டும் மாற்றணும். ஆகவே அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு அணி பி மைனஸ் சி ஏ ஆகும். இப்போ அடுத்தபடியாக நம்ம சேர்ப்பணி எப்படி பார்க்கலாம்? மீண்டும் நாம் அதே அணியை கருத்தில் கொள்வோம். அணி ஏ ஈக்குவல் டு அணி ஏபிசிடி. இப்போ அணி ஏக்கு அதுக்கு நேர்மாறு பார்க்க போகிறோம், இன்வர்ஸ் ஆஃப் ஏ. ஏ இன்வர்ஸுக்கான ஃபார்முலா 1/டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. அப்போ இந்த கணக்கில் மூணு ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டிட்டர்மினன்ட் ஏ பார்க்கணும். ஏடி மைனஸ் பிசி டிட்டர்மினன்ட் ஏ பார்த்துருங்க. இதில் முக்கியமான விஷயம், இந்த டிட்டர்மினன்ட் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்டாக இருக்கும். ஒருவேளை டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் நேர்மாறுக்கான இயலாதுன்னு கணக்கை முடிச்சுக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு இந்த அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு இந்த மூளைவிட்ட உறுப்புகளை மாத்திரம் டி ஏ, இந்த இரண்டாவது மூளைவிட்டத்தில் அடையாளத்தை மாற்றிடுறோம் மைனஸ் பி மைனஸ் சி. ஆகவே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டிட்டர்மினன்ட் ஏ பார்க்குறீங்க, ரெண்டாவது ஸ்டெப் அட்ஜாயின்ட் ஏ பார்க்குறீங்க. அடுத்தபடியாக இந்த மூணாவது ஸ்டெப் இந்த ஃபார்முலாவில் இதை பிரதியிட போகிறோம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஏக்கு பதிலாக ஏடி மைனஸ் பிசி, அட்ஜாயின்ட் ஏக்கு பதிலாக டி மைனஸ் பி மைனஸ் சி ஏ. இவ்வாறாக நாம் கொடுக்கப்பட்ட ஒரு 2x2 அணிக்கு நேர்மாறு அணி காண முடியும்.